வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 18/9/2020. சார்வரி வருடம் புரட்டாசி மாதம் 2ஆம் தேதி வெள்ளிக்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை. மாலை 4:30 முதல் 5 மணி வரை. ராகுகாலம் 10:30 முதல் 12 மணி வரை. குளிகை 7:30 முதல் 9 மணி வரை. யமகண்டம் 3:00 முதல் 4:30 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சூரிய உதயம் 6:03. கரணம் 1:30 முதல் 3 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 3:08 வரை பிரதமை, பின்பு துதியை. நட்சத்திரம் இன்று காலை 9:29 வரை உத்திரம், பின்பு ஹஸ்தம். யோகம் இன்று காலை 6:02 வரை மரண யோகம், பின்பு காலை 9:27 வரை சுத்த யோகம், பின்பு அமிர்த யோகம். சந்திராஷ்டமம் பூரட்டாதி. மேஷராசி நேயர்களே, நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். பேச்சு திறமையால் வருமானம் அதிகமாகும். வியாபாரத்தை பெரிதுபடுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் அமையும். பொன்பொருள் சேர்க்கைகள் உண்டாகும். மனதிற்கு பிடித்தவர்களிடமிருந்து சுப செய்திகள் கிடைக்கப்பெற்று நிம்மதி அடைவீர்கள். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். அஸ்வினி சந்தோஷமான நாள். பரணி ஆசைகள் பூர்த்தியாகும். கிருத்திகை பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். 70% சாதகமான நாள். ரிஷபராசி நேயர்களே, வேலை தேடி செல்பவர்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைக்கப்பெறுவீர்கள். தேகநலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சுபிட்சமான நிலை அமையும். எதிர்பார்த்த இடத்திலிருந்தும் உதவிகள் கிடைக்கப்பெறுவீர்கள். பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும். அலைச்சல்களின் மூலம் லாபமும் ஆதரவுகளும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். கிருத்திகை சுப செய்திகள் கிடைக்கும். ரோஹிணி வளமான நிலை அமையும். மிருகசிருஷம் ஆதரவுகள் கூடும். 75% சாதகமான நாள். மிதுன ராசி நேயர்களே, வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்களை கையாண்டு லாபம் அடைவீர்கள். மன வலிமையுடன் செயல்படுவீர்கள். புதுவிதமான முயற்சிகளிலும் ஈடுபடுவீர்கள். வீட்டில் சந்தோஷமான நிலை அமையும். நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து சந்தோஷம் அடைவீர்கள். மனதில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி சுபிட்சமான நிலை அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். மிருகசிருஷம் வெற்றிகள் ஏற்படும். திருவாதிரை சந்தோஷம் அதிகமாகும். புனர்பூசம் கவலைகள் நீங்கும். 70% சாதகமான நாள். கடகராசி நேயர்களே, சொந்த பந்தங்களின் மூலம் மனமகிழ்ச்சி ஏற்படும். அலைச்சல்களின் மூலம் லாபம் அதிகமாகும். எதிரிகளை வெல்வீர்கள். பொருளாதார மேன்மைக்கான சந்தர்ப்பங்கள் அமையும். மேலதிகாரிகளின் மூலம் வளமான நிலை அமையும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். புனர்பூசம் வருமானம் கூடும். பூசம் வெற்றிகள் ஏற்படும். ஆயுள்யம் மேன்மைகள் உண்டாகும். 75% சாதகமான நாள். சிம்மராசி நேயர்களே, தம்பதிகளுக்கிடையே ஆதரவுகளும் அன்பும் அதிகமாகும். நட்பு வட்டாரத்தின் மூலம் சுப செய்திகள் ஏற்படும். பேச்சு திறமையால் வருமானம் அதிகமாகும். மாணவர்கள் படிப்பில் அறிவுத்திறன் அதிகமாகும். அலைச்சல்களின் மூலம் வியாபாரத்தில் மென்மையான சந்தர்ப்பங்கள் ஏற்படும். அதிர்ஷ்ட திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். மகம் ஆதரவுகள் கூடும். பூரம் அறிவுத்திறன் அதிகமாகும். உத்திரம் பலமான நாள். 70% சாதகமான நாள். கன்னிராசி நேயர்களே, பேச்சு திறமையால் வருமானம் அதிகமாகும். அலைச்சல்களின் மூலம் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கி சுமூகமான நிலை அமையும். வியாபாரத்தில் உடன் இருப்பவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. நட்பு வட்டாரத்துடன் சேர்ந்து மனமகிழ்ச்சியும் அடைவீர்கள். தேகநலனில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஓரளவிற்கு குறையப் பெறுவீர்கள்.
அதிர்ஷ்ட திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம், உத்திரம் வருமானம் அதிகமாகும், ஹஸ்தம் பிரச்சனைகள் தீரும், சித்திரை சந்தோஷம் ஏற்படும், 70% சாதகமான நாள். துலாம் ராசி இன்னையர்களே, தேகநலனில் முன்னேற்றங்கள் ஏற்படும், பணியில் உள்ளவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற முன்னேற்றம் கிடைக்கும், வயதானவர்களின் ஆசிர்வாதங்கள் கிடைக்கப்பெற்று முன்னேற்றமான நிலை ஏற்படலாம், உதவிகள் கிடைக்கப்பெறுவதில் இருந்து வந்த தடைகள் விலகி சுபிட்சமான சந்தர்ப்பங்கள் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம், சித்திரை வளர்ச்சிகள் ஏற்படும், சுவாதி முன்னேற்றங்கள் கூடும், விசாகம் தடைகள் விலகும், 75% சாதகமான நாள். விருச்சிக ராசி இன்னையர்களே, பொன்பொருள் சேர்க்கைகள் ஏற்படும், அலைச்சல்களின் மூலம் அனுகூலமான சந்தர்ப்பங்கள் உண்டாகும், ஆலய வழிபாட்டை மேற்கொண்டு மனமகிழ்ச்சியை அடைவீர்கள், பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு புகழும் உண்டாகும், அலைச்சல்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், விசாகம் அறிவுத்திறன் அதிகமாகும், ஹனுஷம் சந்தோஷமான நாள், கேட்டை புகழ் ஏற்படும், 70% சாதகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, வியாபாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாகும், எதிலும் மேன்மையான சந்தர்ப்பங்கள் அமையும், பணியில் உள்ளவர்களுக்கு வேலையில் முன்னேற்றமான சந்தர்ப்பங்கள் அமையும், தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும், புதுவிதமான அனுபவங்களை கையாளுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம், மூலம் மேன்மைகள் ஏற்படும், பூராடம் சந்தர்ப்பம் அமையும், உத்ராடம் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள், 75% சாதகமான நாள். மகர ராசி நேயர்களே, பணியில் உள்ளவர்களுக்கு புகழும் ஏற்படும், வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் மேலோங்கும், முக்கிய விஷயங்களை முன்னின்று செயல்படுத்துவீர்கள், மேலதிகாரிகளின் ஒத்துழைப்புகளினால் முன்னேற்றமான நிலை அமையும், வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களின் மூலம் வளமான நிலை ஏற்படும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம், உத்ராடம் புகழ் ஏற்படும், திருவோணம் வளமான நாள், அவிட்டம் ஆதரவுகள் கூடும், 70% சாதகமான நாள். கும்பராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது, மற்றவர்களை பற்றி குறை கூறுவதை குறைத்து கொள்வதும் நல்லது, வழக்குகளில் எதிர்பார்த்த முடிவுகள் கிடைக்கப்பெறுவதற்கு சில தடைகள் ஏற்படலாம், வியாபாரத்தில் நிதானமாக செயல்படுவதும் நல்லது, வாழ்க்கை துணையின் தேகநலனில் அக்கறை செலுத்துவதும் நல்லது. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் 6 நிறம், அவ்விட்டம் பொறுமைகள் தேவை, சதயம் தடைகள் ஏற்படும், பூரட்டாதி எச்சரிக்கையுடன் செயல்படவும், 60% சாதகமான நாள். மீனராசி நேயர்களே, எதிலும் மகிழ்ச்சியான நிலை அமைய பெறுவீர்கள், நெடு நாட்களாக இருந்து வந்த சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வுகள் காண்பீர்கள், எதிர்பாராத சில அலைச்சல்களின் மூலம் சாதகமான நிலை உண்டாகும், எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும், தேகநலனில் அக்கறை செலுத்துவது நல்லது, எதிலும் நிதானமாக செயல்படவும். அதிர்ஷ்ட திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம், பூரட்டாதி சந்தோஷங்கள் அதிகமாகும், உத்ரட்டாதி நிம்மதி கிடைக்கும், ரேவதி பொறுமையுடன் செயல்படவும், 70% சாதகமான நாள். பாரம்பரிய பிராமண சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.